கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் பிரபல பாடகியான சின்ன பொண்ணு அவர்கள் வந்துட்டு இந்த சீசன் ஃபைவ்ல ஒரு கண்டஸ்டண்டாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து கடந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் அவங்க வந்துட்டு எலிமினேட் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், சின்ன பொண்ணு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு இதில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது பெரிய கனவுகளோடு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது சொல்லியிருந்தாங்க. அதாவது நாட்டுப்புற கலைஞர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாகவும் தானே வந்துட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து காசு வாங்காமல் இந்த கலைகளை மற்றவங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. இதை பற்றி நேற்று எவிக்ஷன் ப்ராசஸ்லையும் பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன பொண்ணு அவர்கள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது ரொம்பவே அமைதியான ஒரு ஸ்டாண்ட் தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அதாவது மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சின்ன பொண்ணு அதை பற்றி எதுவுமே பெருசாக பேசாமல் நீங்களாச்சும் உங்களோட விளையாட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பிரியங்கா, இமான் அண்ணாச்சி இவங்களோட சேர்ந்து சின்ன பொண்ணு அவங்களுக்குமே ஒரு சில உரசல்கள் வந்து ஏற்பட்டது என்ன உண்மைதான். சின்ன பொண்ணுங்க இவங்க ரெண்டு பேருமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சின்ன பொண்ணுமே இவங்க ரெண்டு பேரையுமே நாமினேட் பண்ணியிருக்காங்க. சின்ன பொண்ணு வந்துட்டு பிரியங்காவை பற்றி பேசும்பொழுது அவங்க வந்துட்டு என்னை தனியாக ஒதுக்குற மாதிரி தெரியுது, என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் என்னால் போய் அவங்ககிட்டையும் பேச முடியலை, நான் பேசணும்னு நினைச்சாலும் அவங்க வந்துட்டு விலகி போகிற மாதிரி இருக்குது, மேலும் எங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு நல்ல நட்பு தொடரவே இல்லை அப்படின்ற மாதிரி பிரியங்காவை பற்றி பேசியிருந்தாங்க. இமான் அண்ணாச்சியை பற்றி பேசும்பொழுது அவர் காமெடியாக பேசுகிறதா நினச்சி நிறைய இடத்துல வந்துட்டு மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. அதே மாதிரி என்கிட்டயுமே அவர் பேச வரும்பொழுது சரியாக பேசுனதில்லை, ஒரு சில இடத்துல வந்துட்டு நம்மளை ஒதுக்குறாரு அப்படின்ற மாதிரி எனக்குமே தோணும். எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் அப்படின்னு இருக்கும்பொழுது நல்லபடியாக வந்து பேசலாம்னு சொல்லிட்டு நினச்சாலும் அவர்கிட்ட வந்துட்டு என்னால் சரியாக பேச முடியலை. ஏதோ ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரா, இல்லை நான் வந்துட்டு அவர் ஏதாவது இது பண்ணிட்டேனா அப்படின்றது தெரியல, ஆனால் கொஞ்சம் எங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு நட்பு ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதே இது வந்துட்டு நாமினேஷன் ப்ராசஸ்லையும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து வெளியில் வந்தப்போ எல்லாருக்கிட்டமே ஆல் த பெஸ்ட் சொன்னாங்க. அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க தான் வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணவும் செஞ்சாங்க. அதே மாதிரி இமான் அண்ணாச்சிக்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் என்னை எதுவுமே பண்ணல, நானும் உங்களை எதுவுமே பண்ணல, எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு எதை பற்றியும் ஒரி பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இமான் அண்ணாச்சியுமே பேசியிருந்தார். சின்ன பொண்ணு அவர்களுமே வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கமல் சார்கிட்ட வந்து பேசும்பொழுது கமல் சாரே வந்துட்டு இமான் அண்ணாச்சிக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்ற மாதிரிலாம் கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக வந்துட்டு பேச முடியலை அவ்வளோதான்ற மாதிரி மேலோட்டமாக சொல்லிட்டாங்க. மேலும் தன்னுடைய கல்வி நிறுவனத்தை பற்றி அந்த கனவை பற்றி கமல் சார்கிட்ட பேசி அதனுடைய ஆரம்ப புள்ளியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருமே விசஸ் சொல்லிட்டாரு. நீங்கள் வந்து நிறைய மேடைகள் பார்த்துருப்பீங்க, மேலும் நிறைய மேடைகளில் வந்துட்டு உங்களுடைய கலை பயணம் வந்து தொடரணும், அதில் பிக் பாஸுமே வந்துட்டு ஒரு அலங்காரமாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ சின்ன பொண்ணு அவர்கள் வந்துட்டு மக்கள்கிட்டையும் நன்றி சொல்லியிருந்தாங்க. அதாவது இத்தனை நாள் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னை இருக்க வச்சு ஓட் பண்ண எல்லா தமிழர்களுக்குமே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எவிக்ஷன் முடிஞ்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு கடந்த வாரம் வந்துட்டு சின்ன பொண்ணு அவர்கள் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிச்சம் இருக்கிறது 14 பேர் இருக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நாமினேட் ஆவாங்க, இந்த வாரம் யாரும் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் சின்ன பொண்ணு அவர்களுடைய எவிக்ஷனை பற்றியும் இந்த வாரம் வந்துட்டு யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களோ அதை பற்றியும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.